எக்ஸாம்பிள் நான் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் அப்படியே கொஞ்சம் சொல்கிறேன். ஜூக்கு போயிருக்கீங்களா? இதெல்லாம் ஜூ பார்த்துருப்பீங்க இல்லையா? ஜூவில் வந்து இந்த வைல்டு அனிமல்ஸ்னு சொல்லக்கூடிய சிங்கம் புலிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் அங்கே பக்கத்தில் நின்று கவனித்து பார்த்துருக்குறீங்களா? பக்கத்தில்னா இல்லை, பக்கத்துலாம் உள்ள இல்லை, அந்த காம்பவுண்டுக்கு வெளியே, அதாவது வேறு எங்கேயோ இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் அதனுடைய இதை கூண்டுக்கு வெளியே இருந்து அதை கவனித்து பார்த்துருக்கீங்களா? அது பார்த்தீங்கன்னா அப்படி நிற்காது, நடந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு சவுண்டை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் இது இது சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கர்ஜித்தல் வந்து ரொம்ப பலமாலினாலும் அது அதோடைய எமோஷனும் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், காட்டிட்டு நீங்கள் அதை நீங்கள் அடுத்தது ஜூ போனால் கூட கொஞ்சம் கவனித்து பாருங்கள், அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும். சிங்கம் என்ன சொல்லுது? ஆ சூப்பர். ஆ அப்புறம் கரெக்ட். அதனுடைய நோக்கம் என்னன்னா அதனுடைய ஒரிஜினலான இருப்பிடம் எங்கேங்க? சிங்கத்தோட ஒரிஜினல் இருப்பிடம் எங்கே? காடு. நம்ம வசதிக்காக பிடிச்சி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உள்ளே போட்டு நானும் என் பிள்ளைங்கெல்லாம் பார்க்கணும்னு அதை போட்டு வச்சுருக்கோம். அது என்னங்குது? என்னை திறந்து விடுங்கடா, என் இடம் இது இல்லை அப்படின்னு அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, உரு உருன்னு கத்திக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேட்ட உடைக்கிறோம். சிங்கம் வந்து இவன் கட்டினா பற்றியா இவனை முதல்ல முடி அப்படின்னு நினைக்குமா? என்ன பண்ணும்? எங்கே நோக்கி ஓடும்? எவனையும் அதை அட்டாக் பண்ணுங்கிற நோக்கம் அதுக்கு ஒருபோதும் கிடையாது நண்பர்களே. அது வந்து இவனை குறிப்பாத்து அடிக்கணும், பாம்பு வச்சு பழி வாங்கும், அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. தெரியுதா? இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்ட ஸ்டோரிஸ். எதுக்கோ ஒன்றுக்கு பாம்பை அதை டிஸ்டர்ப் பண்ண நீங்கள் காட்டில் போய் ஊர் போட்டு பிளாட் போட்டது யார் தப்பு? இல்லை இல்லை, காடே இருக்கட்டுமா, இல்லைம்மா இப்போ இங்கே வந்து பாம்பு வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்தோட ரைட்ஸாக உங்கள் தப்போ? இப்போ இந்த இடத்துக்கு பின்னாடி போகிறீங்க, ஏகப்பட்ட பாம்பு இருக்குது எனக்கு தெரியும், என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்காதீங்க. நிஜமாக நிறைய பாம்புகள்லாம் உண்டு, பயப்படுறதுக்காக சொல்ல உண்டுன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் அதுக்கு நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கே கேம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுனா நான் என்ன பண்ணுவோன்னா இந்த பூச்சி உரண்டை மருந்துலாம் என்ன பண்ணியிருக்கேன், இங்கேருந்து ஒரு இதெல்லாம் நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது. ஒரு 15-20 அடிக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரலும் ஒரு ஒரு அடிக்கு வந்து செடிக்கு நடுவில் ஒரு ஒரு வெள்ளை கம்ப்ளீட்டாக வச்சுருக்கிறேன். இந்த ஃபெர்டிலை இந்த கெமிக்கல்ஸ் மல்லுக்கு எந்த இதுவும் என்ன பண்ணாது, கிட்ட வராது. இங்கே கிச்சன்ட்டெல்லாம் பெரிய நாகப்பாம்பே வந்திருக்கு, நல்லா இவ்வளோ அடி நீட்ட சைஸ் பாம்பெலாம் அடிச்சிருக்கிறோம். நான் சொல்கிற அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனால் இப்போ கேம்ப் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், 4 நாளைக்கு முன்னே இந்த வேலையெல்லாம் என்ன பண்ணிவிடுவோம், இதெல்லாம் நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்டு செஞ்சு வச்சிட்டோம்னா மொத்தம் 4 கிலோ பூச்சி உருண்டை சுற்றி நான் வந்து பாதுகாப்பு வளையம் மாதிரி வச்சுருக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக தூங்கலாம். ஐயா பாம்பு உருவிட்டார் தூங்கிட்டாருன்னு சொன்னால் அந்த மாதிரி பயப்பட தேவையில்ல, சரியா? அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நான் அதெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸு ஃபுல்லாக வச்சுட்டோம், சரிதானா? அதனால் இது இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, அதோட இடத்துக்கு நாம் போனால் அவங்க தான் ராஜா, நாம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். போதும் மனஜா. இப்போ நீங்கள் இப்போ வந்து ஃபாரின்ல ஜூ எப்படி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? இந்தியாவில் தான் நாம் மிருகத்தை கூண்டில் வச்சு அடைச்சி பார்க்குறது, ஃபாரின்ல எப்படி வச்சுருக்கான்? அது ஓப்பனில் இருக்கும், நம்மள என்ன போட்டுருவாங்க? அதுதான் வந்து அவங்கள சுதந்திரமாக பார்க்குறதுங்கிறது அது, புரியுதுங்களா? நாம் என்ன பண்ணுறோம், ஏன் சௌரியத்துக்கு வேணும்னு அதை சின்ன சிறையில் போட்டு வச்சுட்டோம், புரியுதா? இப்போ அதை விட்டுட்டா அது எப்பயும் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுங்கிற நோக்கம் அதுக்கு கிடையாது. அதோட சுதந்திரமான பிளேஸ் காடு, அதை நோக்கி அது ஓடுறது தான் அதனுடைய வேலை. பல காலமாக உள்ள ஒரு பெரிய ஜூ இருந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஜூ, எத்தனையோ வஞ்சன்ஸ், எத்தனையோ பழி வாங்கும் முயற்சி இருக்கா இல்லையா? அவனை மட்டும் என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது, இருக்குதா இல்லையா? ரஜினிகாந்த் மாதிரி இந்த நாள்
அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி பல பேர் பல தபத்தை வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. நாம் வந்திருக்கிறது இங்கே என்னத்துக்கு? மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு. எவனையும் பழி வாங்குறது இல்லை. அவன் சொன்னான்ட்டுக்காக என் எல்லா சொத்தையும் ஊற்று வீடு கட்ட தேவையில்லை. சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ரூஃபிங்காக நம்ம முட்டாள்தனமாக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நத்திங், அதெல்லாம் இல்லை. நாம் இங்கே வந்து ரிலாக்ஸாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு நிறைய பல கோடிகள் பணம் தேவையில்லை. சந்தோஷமாக இருக்கிற மனநிலையும் சாதாரண எளிமையான உணவு போதும். எல்லாம் வெரி சிம்பிளே நிறைவேற்றுறது. புரியுதுங்களா?